ஹவு டு கால்குலேட் ஏஜ் இன் எக்ஸல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏஜ் இருக்கக்கூடிய காலமில் டூடே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் டேட்டு வந்து நம்ம கிடச்சோம், நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கும் டூடே டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷனை கண்டுபிடிக்க மைனஸ் டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய செல் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிருக்கேன். ஈக்குவல்ட்டுக்கும் டூடேக்கும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், லாஸ்ட்டில் வந்து க்ளோசிங் ப்ராக்கெட் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு டேட்டில் வரும். டேட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை ஜென்ரலாக மாற்றிக்கிங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ் வந்து நம்பரிங்கில் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் இயராக ஏஜஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா டிவைடட் பை 365. அகைன் ஸ்டார்டிங்கில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், எண்டிங்கில் ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஏஜஸாக கன்வெர்ட்டட் ஆகிடும். வரக்கூடிய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸோடு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னால் ஈக்குவல்டுக்கு அப்புறம் INT ஓப்பன் ப்ராக்கெட் எண்டிங்கில் வந்து ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போ கரெக்டான வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து நமக்கு கால்குலேட்டட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.